வணக்கம்ங்க. இது ஒரு சவுக்கண்ணாக்கு ஒரு ரிப்ளை, சின்னதாக ஒன்று வேண்டுகோள். என்னை வச்சு இதை காமெடிக்கு இப்படி பண்ணல இல்லைண்ணா நீங்கள். ஏன் சங்கர்ண்ணா, ஏ பொலிட்டிக்கல் ஏஜெண்டாண்ணா. யாருக்குன்னா ஏடிஜிபி டேவிட் சார் சாருக்கு. நான் பொலிட்டிக்கல் ஏஜெண்டா. சரிங்கண்ணா, இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் ஒரு பக்கம் சைடில் வச்சிடலாம். நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வந்துடலாண்ணா. நீங்கள் இந்த திருச்சி ஸ்பெஷல் முகாம் பற்றி சொன்னீங்களேண்ணா. நோ எலக்ட்ரானிக் டிவைசஸ் அலவுடு, மொபைல் ஃபோன் வச்சுருக்க முடியாது, மொபைல் ஃபோன் வச்சுருக்க முடியாது. தமிழ்நாடு அவமானப்படுத்திருச்சு, என்ஐஏ வந்துருச்சு ஸ்டேட்டுக்குள்ளே. அண்ணா ஒரு ரொம்ப ஓவராக இருக்குண்ணா இதெல்லாம். அது கேட்கறதுக்கே ரொம்ப நம்மளுக்கு எப்படி சொல்லதில்லை. ஆனால் திருச்சி ஸ்பெஷல் கேம்ப்லனா மக்களுக்கு சொல்லிடுறேன், திருச்சி ஸ்பெஷல் கேம்ப்பில் ஆல்ரெடி ஒருத்தர் தன்னோட சிறைவாசத்திலிருந்து முடித்ததுக்கப்புறம், தட்ஸ் பாஸ்போர்ட் ஆக்டில் அந்த கேஸ் எல்லாம் முடித்ததுக்கப்புறம், வெளிநாட்டில் யார் யார் கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸோடு இருக்காங்களோ அவங்கள ஹவுஸ் பண்ணுவாங்க ஸ்பெஷல் கேம்ப்பில். அது ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் கீழே வரும். ஏன்னா கலெக்டர் இஸ் த கேம்ப் இன்சார்ஜ். கவர்னர்கிட்ட பர்மிஷன் வாங்கி தான் அந்த கேம்ப்பில் வச்சுருப்பாங்க, ஹவுஸ் பண்ணுவாங்க. அந்த கேம்ப்பில் மொபைல் ஃபோன்ஸ், எலக்ட்ரானிக் கேஜெட்ஸ் ஆர் ஆல் அலவுட். கேஎஃப்சி சிக்கன் கூட சாப்பிட்லாம், கேக்கை கூட வெட்டலாம். எதுவுமே சட்டவிரோதமான செயல் இல்லை அங்கே. உள்ள வெளியே போட்டு போகக்கூடாது, அவங்க ஃபிசிக்கல் ப்ரெசன்ஸ் அந்த கேம்ப்பில் இருக்கணும். இதுதான் ஸ்பெஷல் கேம்போட பர்பஸ்னா. சரிங்கண்ணா. அண்ணா அப்புறம் ஆர் என் ரவிக்காகண்ணா என்னண்ணா இந்த பூ கூறீங்க? ஆன்டி டெரரிஸ்ட் எக்ஸ்பர்ட், நார்த் ஈஸ்ட் ஆன்டி டெரரிஸ்ட் எக்ஸ்பர்ட், டெபுட்டி நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர். அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட் அமைச்சிடும் தமிழ்நாடுக்கு அவரை, அப்படியே அமைச்சிடும். அண்ணாமலை நியாயமான கோரிக்கை கேட்கிறாரு, அண்ணாமலை நியாயமான கோரிக்கை கேட்கிறாரு. அண்ணா என்னண்ணா ஆயிடுச்சு உங்களுக்கு, என்னண்ணா பண்றீங்க இப்படி? அட குடும்பமே. ஆனால் ரொம்ப 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 கிளியர் கட்டாக இருக்கலாம் சங்கர்ண்ணா. இதில் இந்த தொப்புள் குடி தொப்புள் குடி நீங்கள் வார்த்தை திரும்ப திரும்ப யூஸ் பண்ணும் போது, இந்த என்டையர் இன்வெஸ்டிகேஷன், இப்போது பொதுமக்கள் இன்ஃபர்மேஷனுக்கு, கொச்சினில் சென்ட்ரல் கவர்மெண்ட், தட் இஸ் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸாக இருக்கலாம், நேவியாக இருக்கலாம், ஒரு இன்டர்செப்ட் பண்ணுறாங்க ஒரு போட்டை. ஒரு போட்டை இன்டர்செப்ட் பண்ணி அதில் ஹெராயின் இருந்தது, ஆர்ம்ஸ் இருந்தது, அம்யூனிஷன் இருந்தது. அந்த கனெக்ஷனில் வந்து சின்னலாவோட கேங்ஸ், சின்னலா கேங்ஸ் லீடர்ஸ் வந்து இங்கே திருச்சி பிரிசனில் இருக்காங்க, அவங்க கூட கனெக்ஷன் இருக்குன்ட்டு வந்திருக்கு வெளியே. ஓகே, அது வெளியே வர மிச்ச பட்சத்தில், அவங்க கிரிமினல் அசோசியேஷன் இருக்கிற மிச்ச பட்சத்தில் அவங்கள அரெஸ்ட் பண்ணுவாங்க. யார் அரெஸ்ட் பண்ணுவாங்க? என்ஐஏ தான் அரெஸ்ட் பண்ணோம். ஏன்னா கேஸ் என்ஐஏ கிட்ட போயிடுச்சு. எங்கேருந்து போச்சு? இந்தியன் நேவியிலிருந்து என்ஐஏக்கு போயிடுச்சு. அதில் என்ன இன்சல்ட் இருக்குது தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு? அதில் இன்சல்ட் ஆகி போச்சு, இன்சல்ட் ஆகி போச்சுங்கிறீங்க. சரி ஓகே ஃபைன், சரிங்களா? இது ஒரு பக்கம். என்ஐஏ ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கா? இல்லைங்கண்ணா, என்ஐஏ போனதாட்டி இபிஎஸ் கவர்மெண்ட்லேயும் நிறைய தாட்டி வந்திருக்கு. காஜா மொய்தீனோட கேஸ் டெல்லியில் போனார், ஆர்ம்ஸோட மாட்டிக்கிட்டாரு, ரெண்டு சிம் கார்டு கடைக்காரங்களை என்ஐஏ சேலத்துலேருந்து பிடிச்சிட்டு போச்சு. இங்கே லியாக்கத்துன்ட்டு அவர் வெள்ளூர் ஜெயிலில் அவர் இதெல்லாம் என்கிட்ட சொன்னார். அவர் ஏன்னா அந்த அதே ஹை செக்யூரிட்டி செல்லில் நானும் இருந்தேன், இன்ஃபார்ம் பண்ணார். என்ஐஏ தனியாக கோர்ட் நடந்துட்டுருக்குண்ணா, பூந்தமல்லியில் தனியாக ஒரு என்ஐஏ கோர்ட்டே நடக்குது, பல கேசஸ் அதில் இருக்குது. அண்ணா என்னன்னா இப்படி நீங்கள் பேசுவீங்கன்னு நஞ்சு கூட பார்க்கலண்ணா. தமிழ்நாடு அவமானம், கேம்பில் செல்ஃபோன் மாட்டிக்கிச்சு, செல்ஃபோன் சீஸ் பண்ணுறதுக்காக என்ஐஏ வரலண்ணா, உள்ளே லேப்டாப் சீஸ் பண்ணுறதுக்காக வரல, அந்த ஹெரோயின் கேஸ்க்காக வந்தாங்க. எந்த ஹெரோயின் கேஸில் யார் அந்த நபர்கள் இருந்தாங்களோ, அது 10 பேராக இருக்கலாம், 5 பேராக இருக்கலாம், அவங்க கிட்ட இருந்த செல்ஃபோன்ஸை லேப்டாப்ஸை சீஸ் பண்ணிட்டு போயிருக்காங்க. அண்ட் சிம் கார்ட்ஸ் ஆல்சோ, ட்ரூ தட். இப்போ அவங்க மேலே கிரிமினல் சார்ஜஸ், அவங்க ஏதோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா இவங்களை பிடிச்சி ப்ரிசனில் போட்டுருவாங்க. இப்போது ப்ரிசனில் போட்டதுக்கப்புறம் ப்ரிசன் மேனுவல் பிரகாரம் இருக்கும், அப்புறம் செல்ஃபோன் இருக்காது, அவங்ககிட்ட எதுவுமே இருக்காது, அப்படியெல்லாம் வந்துடும். கரெக்டாக சங்கர்ண்ணா? அண்ணா புரிஞ்சுதுண்ணா? அண்ணா ஏன்னா இப்படி பண்ணுறண்ணா, என்னண்ணா இப்படி பண்ணுறீங்க? அண்ணாமலே நியாயமான கோரிக்கை, ஆர் என் ரவி அப்படி நேஷனல் செக்யூரிட்டி எக்ஸ்பர்ட். மிஸ்டர் ஆர் என் ரவியோட சர்வீஸ் ரெக்கார்ட்ஸை எடுத்து பாருங்கண்ணா, கொஞ்சம் கொஞ்சம் அது விசாரிங்க, உங்கள் சோர்சஸ் கிட்ட கேட்டு கொஞ்சம் விசாரிங்க என்னென்ன வெளியே வருது பாருங்கள். அப்புறம் இந்த பாஸ்போர்ட் கேஸில், பாஸ்போர்ட் கேஸில்னா
நான் ஏதோ சரி அதெல்லாம் விட்டுருங்கண்ணா, நான் எதுக்கு இன்னும் காம்ப்ளிகேட் பண்ணிட்டு நீங்கள் விடுவீங்க, நீங்கள் பாட்டுக்கு பொலிட்டிக்கல் ஏஜென்ட்டுங்கிறீங்க நம்மளை. சரி சந்தோஷம் சந்தோஷம்.